ஹாய் வா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷான ஸ்லீவ். ஸோ ஸ்லீவோட ராங் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச்க்கு மடித்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. பண்ணி முடித்த பிறகு இதில் ஒரு லேஸ் அட்டாச் பண்ணி இதை எப்படி ரெடி பண்ண போகிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மடித்து தைச்ச பிறகு கீழேருந்து ஒரு 2.75-3 இன்ச்க்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, 2.75-3 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல ஒரு லேஸ் வச்சு இதை நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ லேஸ் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து காட்டன் லேஸ், 1 இன்ச் லேஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 1 இன்ச் லேஸை நம்ம இது கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் ஸ்லீவ்க்கும் பேண்ட்டோட கால் பகுதிக்கும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு அவுட்ஃபிட் நம்ம கமீஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வச்சு கொடுக்கும்போது யூ கேன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம ஸ்லீவில் நெக்லைன் பண்ணுற சின்ன சின்ன டீட்டெயிலிங்க்கு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணணும். லைக் குறைஞ்சபட்சம் 50 ருபீஸ்லேருந்து இதை நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் சார்ஜிங் வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃபர் ஆகும். எல்லா இடத்துலையும் 50 ரூபா நம்ம சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு டாப் என்டையராக ஒரு கமிஸ் நீங்கள் வந்து நார்மலாக தைக்கும்போது ஒரு 200ம், லைனிங் போட்டுனா நம்ம 400 வாங்குவோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் 450க்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒரு பைப்பிங் வச்சிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா மணி, ஒரு 25 ருபீஸ். ஸோ ஒரு அவுட்ஃபிட்டை வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும்னு, இந்த மாதிரி தான் ஆட் ஆன்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சென்டரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. சென்டரை கட் பண்ணி ரெண்டு சைடையும் இதை ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பட் ஆனால் வந்து ரெடிமேட் லுக்கில் இருக்க ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெடிமேட் லுக்கில் இருக்க ஒரு ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வழியாக பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கை தெரியும். ஸோ இது மேலே வச்சு தைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம்